தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன் முருகபெருமான் உரைகின்ற திரு ஆலயங்களிலிருந்து ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது ஏஎம்என் என் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அந்த வகையிலே இன்று நாம் சுருளி ஆண்டவர் ஆலயம் தேனி மாவட்டம் கம்பத்திலே உள்ளது இந்த சுருளி ஆண்டவர் என்பது சுருதி ஆண்டவர் என்பது சுருளி ஆண்டவர் என்று ஆகிவிட்டது இது ஒரு அழகிய இயற்கை சூழ்நிலையிலே மலைகள் சூழ்ந்த பகுதி கொடைக்கானலின் சுற்று வட்டாரங்கள் அதெல்லாம் குள்ளப்புறம் கோம்பை சுருளி இதெல்லாம் இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய இடம் அங்கே போனால் உடனடியாக திரும்பி வருவதற்கு நமக்கு மனசே வராது அப்பேற்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தில் சுவாமியின் திருநாமம் சுருளி ஆண்டவர் ஏன்னா அந்த நீர் ஊற்றாகப்பட்டது எப்பொழுதும் ஒரு பாறையிலே இருந்து வற்றாது வந்து கொண்டே இருக்கிறது அந்த நீர் ஊற்று எங்கே இருந்து வருகின்றது என்று இதுவரையிலே யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி நீர் ஊற்று வரக்கூடிய இடங்கள் நிறைய இடம் இதே போன்று மதுரையிலே இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை திருமாலிருஞ்சோளையிலே உள்ள மேலே உள்ள இராக்காயு தீர்த்தம் என்பதிலே கோமுகத்திலே தண்ணி வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் கொட்டிக்கொண்டே இருக்கின்றது அது அடியேன் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஆண்டுகளாக பார்க்குறேன் இதுவரையிலும் குறையவே இல்லை தண்ணீர் அது ஒன்று அடுத்தபடியாக ஆந்திர மாநிலம் ராமகிரி என்ற இடத்திலே ஒரு கோமுகம் பற்றாது தண்ணீர் வருகிறது அதே போன்று கைலாச கோணை புத்தூருக்கு போகக்கூடிய பாதை சித்தூர்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லேயே ஒரு நீரூற்று தலைக்கோணம் என்று அங்கே நீர் ஊற்று அதை போன்று இந்த சுருளி மலையிலேயும் இந்த ஊற்று எங்கே இருந்து வருகின்றது என்று யாருக்குமே தெரியவில்லை அந்த தண்ணீரை பருகினால் பலவிதமான நோய்கள் தீர்கின்றது இந்த தண்ணீரிலே உழக்கூடிய இலைகள் ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்கு தண்ணீரில் இருந்தால் பாறையாக மாறிவிடுகிறது ஒரு அதிசயம் இந்த நீர் பட்டு ஒரு மரம் பாறையை போல் காட்சி தருகிறது அதால் இந்த தண்ணியிலே என்ன மகத்துவம் இருக்கு என்று சொல்லி இதுவரையிலேயே யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை நிறைந்த குகைகள் இருக்கின்றது கைலாச குகை கன்னிமார் குகை சித்தர்கள் குகை இப்படி அனந்த குகைகள் இருக்கின்றன அந்த குகைக்குள்ளே போய் வர வேண்டும் என்று சொன்னால் மிகவும் எடுக்கமான இடம் இரண்டு பேர்கள்தான் உள்ளே சென்று அமர முடியும் அந்த இரண்டு பேரும் ஒரு சில மணித்துளிகள் அங்கே அமர்ந்து பூஜை செய்து வந்தால் ஒரு பெரிய பயிற்சி அதாவது உடற்பயிற்சி எக்ஸசைஸ் என்னது மாதிரி இருக்கும் இரண்டு பேர் இரண்டு பேர் தான் உள்ளே போக வேண்டும் அங்கே போய் வெளியிலே வருகின்ற பொழுது ஒரு மன நிறைவு அந்த தண்ணீரை பருகினால் அத்தனை ஒரு சுவை இரண்டாவது அந்த தண்ணீர் ஓடக்கூடிய இடங்களில் பாசி படர்கின்றது அந்த பாசியிலே கால் வைத்தால் வழுக்குவது கிடையாது அதால தான் அந்த சுருதி அந்த தண்ணியினுடைய இசையிலே உண்டானது சுருதி என்று வைத்து சுருதி மலை என்றார்கள் அதுக்கடுத்து சுருளி மலை அதால் சுருளி மலை ஆண்டவர் அந்த மலையின் பெயரை வைத்து பகவானுக்கு பெயர் வைத்து விட்டார்கள் இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்களில் விஷ்ணுவுக்கு உகந்த மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசியை கூட இங்கே கொண்டாடுறாங்க ஏன்னா அவருடைய மாப்பிள்ளை இல்லையா அதால் கார்த்திகை தீபத் திருவிழா சஷ்டி பெருவிழா இப்படி முருக விழாக்கள் அனைத்தும் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்னும் அங்கே குகையில் சித்தர்கள் இருந்து தவம் பண்ணுவதாக பெரியவர்கள் கூறுகின்றார்கள் அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் மேருகிரியிலே திருமணம் நடைபெற்றது முருகவேலின் உற்பத்திக்காக நடந்த திருமணம் ஏன் என்று சொன்னால் தெய்வ திருமணங்கள் செய்வது ஒரு மனிதன் இயற்கை வேகங்களிலே இருந்து தன்னை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் விலங்குகளுக்கும் நமக்கும் இட்ட எல்லைக்கள் தெய்வ திருமணங்கள் விலங்குகள் இஷ்டம் போல வாழலாம் நம்ம அப்படி வாழ முடியுமா அதற்காகத்தான் ஒருவனுக்கு ஒருத்தி தாய் தாரம் சகோதரி இப்படி பேதா பேதங்கள் நீக்கி நெறியோடு வாழ்வதற்கு பண்ணப்பட்டதே தெய்வ திருமணங்கள் சிற்றின்பத்திற்காக அன்று பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் நான்கு குழந்தைகள் மொத்த பிள்ளை விநாயகர் இரண்டாவது பிள்ளை வீரபத்திரர் மூன்றாவது பிள்ளை பைரவர் நான்காவது பிள்ளை இளம்பூரணன் முருகன் இந்த குழந்தைக்காவது அம்மா மணிவயிறு வாச்சதா வளைகாப்பு செய்தார்களா எல்லாமே சிருஷ்டி உலக மனைத்துக்கும் தாய் இருந்தாலும் பரமேஸ்வரி கன்னி உலக தந்தை இருந்தாலும் பரமேஸ்வரன் பிரமச்சரியன் இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லக்கூடாது இது பெரும் பாவம் வள்ளலார் சொல்வார் மனுமுறை கண்ட வாசகத்தில் தெய்வத்தை கொண்டு செருக்கடைந்தேனோ தெய்வத்தை இகழக்கூடாது பெரிய பாவம் நமக்கு பிடிக்காவிட்டால் கூட அமைதியாக இருக்கணும் எங்களது தெருவிழே காலையிலே ஒரு பெரியவர் சோத்திரம் ஸ்தோத்திரம் என்று வருவார் அவரை வணங்கி அவருக்கு கொடுக்கக்கூடிய கைப்பிரதியை வாங்கி கொள்வேன் அதில் உள்ள வசனங்களை படிப்பேன் காரணம் அந்த மதமும் நல்லதைத்தான் போதிக்கின்றது இஸ்லாமிய மதமும் திருக்குறான் நல்லதைத்தான் போதிக்கின்றது நாம் அதை இகழக்கூடாது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் எல்லாமே நமது சகோதரர்கள் பெரிய நிலை வேண்டும் காலிலே நடப்பவர்களுக்கு மேடு வெள்ளம் தெரியும் விமானத்திலே போகிறவர்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நம் சகோதரர்கள் அவர்களுக்கு பிடித்தது அந்த மதம் அவர்கள் வழிபாடு தனி நமது வழிபாடு தனி ஆனால் சகோதர ஒற்றுமை எல்லோரும் நேயமாக பழக வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்க வேண்டுமே அன்றி வன்முறை கூடாது இதுதானே பக்தி அப்பொழுது அதை வாங்க வேண்டும் அவர்களை மனநோக செய்யக்கூடாது அப்படி செய்தால் நமக்குத்தான் பிழை நமக்குத்தான் தரக்குறை அப்பேற்பட்ட அந்த பார்வதி பரமசிவனின் திருமணத்தின் போது உலகத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் பொடிசூல வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது பூமியை சமன் செய்ய அகத்தியரை அனுப்புகிறார் பரமேஸ்வரன் ரகத்தியர் அழுதார் இந்த திருமணத்தை நான் காணக்கூடாதா என்று உனக்கு அங்கே காட்டுது போ என்றார் அப்பேற்பட்ட திருமண கோலத்தை இந்த சுருளி மலையிலே உள்ள குகையிலே அகத்திய மகரிஷிக்கு பார்வதி பரமேஸ்வரன் திருமண கோலத்தை காட்டியதாக தல வரலாறு அதால் அதுக்கு குகை கோயில் கன்னிமார் குகை அதாவது சப்த கண்ணீர்கள் வந்து தவறுதலாக ஒரு அசுரனை வதை செய்வதற்கு பதிலாக ஒரு ரிஷியை கொண்டு விடுகிறார்கள் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் என்ன செய்வார்கள் இங்கே வந்து சுருளி வேளப்பறை வழிபட்டு அவர் மனம் குளிர அந்த பிரம்மகத்தியை நீக்குகின்றார்கள் முருகன் அந்த சந்தோஷத்தின் பொழுது அங்கே அவர்கள் நடனம் ஆடி இருக்கின்றார்கள் அவர்கள் நடனம் ஆடியதற்கான தடயங்கள் அந்த பாறையிலே உண்டு அந்த பாறைகளிலே கற்பூரம் ஏற்றி நாம் வழிபட்டால் நம்மளுடைய கிரகங்களும் நிவர்த்தியாவதாக அங்குள்ள பக்தர்களும் மக்களும் கூறுகின்றார்கள் காரணம் நாங்கள் ஸ்ரீலங்கா சென்றிருந்தோம் கதிர்காமம் செல்கின்ற பொழுது சீதா பிராட்டி தங்கியிருந்த வனம் அந்த அசோக வனத்தினுடைய மரத்தின் தொடர்ச்சியான அசோக மரம் என்றும் அங்கே இருக்கின்றது அதற்கு பக்கத்திலே ஒரு ஓடை பால் போலே செல்கின்றது அந்த நீர் வெண்மை நிறமாக அதில் ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் சீதா பிராட்டி அசோக மரத்திலே தன் புடவையிலே சுருக்கு போட்டு தூக்கு மாட்டக்கூடிய நேரத்தில் ராம் 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 என்று இறங்கினாராம் இந்த ராம் என்ற நாமத்தை கேட்ட பிராட்டி உயிர் நீங்கி அவரை பார்க்கிறார் அப்பொழுது பார்த்து ராவணா நீ மாய உருக்கொண்டு குரங்கு வடிவத்தில் வந்திருக்கியான் இருக்கார் அப்பொழுதுதான் முத்திரை மோதிரத்தை கொடுத்து பிராட்டியாருக்கும் அவர் பகவானுக்கும் மேற்பட்ட திருமணத்தின் போது பேசி உரையாடல்கள் ஒப்புவிக்கின்றார் அப்போது அந்த பாறையிலே கால் வைக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி விஸ்வரூபத்திலே அந்த கரும் கல் பாறை ஒரு அடி பள்ளம் ஆயிருக்கிறது அங்கே சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும் அதான் ஆஞ்சநேயருடைய பாதம் அதை போலே அந்த நடன மாதர்கள் ஆடிய பாதச்சுவடுகள் உள்ளன அவர்கள் முருகனை வேண்டி பாடுகிறார்கள் இருவர் மயல்லோ அமலி விதமா என்னென்ன செயல்லோ அணுகாதம் இருடியயன்மால் அமரடியார் இறையும் மொழிதான் இவை கேளாய் ஒருவனடியே நலரும் மொழிதான் ஒருவர் வரிவாய் மொழிவாரோ உனது பத தூள் உனது கிருபாக்கரம் ஏதோ பரமகுருவாய் அணுவில்சைவாய் பவன முதலாகிய பூதம் படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியுமயனோடபயம் என்னவே அகில இருள் விடுவோனே அடிமை கொடு நோய் பொடிகள் படவேம் அருணகிரிவால் பெருமாலே கிரி என்றால் மலை அருணன் என்றால் சூரியன் வெப்பு ஸ்தலம் அருணாச்சலம் அதாவது நெருப்பு ஸ்தலம் அப்படி கிரிதோறும் வாழக்கூடியவனே குன்றுதாடூரம் குமரனே என்று இருவர் அயலோ முருகா பள்ளி தேவசேனா என்று சொல்லப்பட்ட இரண்டு தாய்மார்கள் இருந்தும் என்னுடைய குரலை உன்னிடத்தில் கூறவில்லையா அதுதான் இல்லை சூராதி அவுணர்களாகிய சூரபதுமன் சிங்கமுகன் தாரகன் என்று சொல்லப்பட்ட முப்பெரும் அசுர வேந்தர்களும் அறுபத்தாறு கோடி அசுரர்களை கிளையே வேறறுத்து இந்த மூவரையும் உருமாற்றம் செய்து தேவ உலகத்தை காத்து விஸ்வகர்மாவைக் கொண்டு தேவ உலகத்தில் எரிந்து போன நகரங்களை புதுமையாக்கி இழந்த பதவிகளை அவர் வழங்கி தேவர்களெல்லாம் சிறை மீட்டி புதிய ஆட்சியை வழங்கிய வல்லலே என்று ஓலம் ஓலமிடுகிறார்களே அதில் இந்த அடிமையை மறந்து விட்டாயா இருந்தாலும் உன்னுடைய திருவடிகள் அருளை வழங்கக்கூடியதுதான் அரி என்று சொல்லப்பட்டா ஸ்ரீ மகாவிஷ்ணு அயன் என்று சொல்லப்பட்ட பிரம்மா இவர்களெல்லாம் உன்னை அடிதொழுகிறதாலே என்னை மறந்துட்டியா என்னை ஏன்னு கேளே இங்கு நோக்கத்திலே அருணகிரியார் பாடுறார் அதைப் போன்று தேவ கன்னிகளாகப்பட்ட சப்த மாதர்கள் அந்த ரிஷியை வதை செய்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க இங்கே வந்து அருள் பெற்றதாக தலைவராலார் எனவே இங்கு யார் ஒருவர் ஆன்வா இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்த முருகனையே தன் மகனாக எண்ணி பிதுர் தர்ப்பணம் செய்கின்றது இந்த திருத்தலத்திலே ஒரு விசேஷம் இப்போ வடக்கே காசிக்கு சென்றால் பக்கத்தில் கயா அது புத்த கயான்னு அதை தாண்டிங்கன்னா விஷ்ணு கயா அங்கே பல்குனி நதி என்று ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த நதியிலே இளம் சூடாகவே தண்ணீர் வரும் அங்கே தர்பணம் கொடுப்பார்கள் எள்ளு வைத்து நன் மூதாதையர்களுக்கு அந்த நதியிலே கொடுப்பது விளக்கம் அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களை பண்டிட்னு சொல்லுவாங்க அப்பொழுது அடியேன் சென்றிருந்தேன் இந்த ருத்ராட்ச மாலையை பார்த்து என்னையும் கூட்டு உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்கன்ட்டாங்க நான் சிரித்தேன் எனக்கு அந்த பாஷை தெரியல தமிழ் தான் தெரியுது அப்போ தான் சொன்னாங்க இந்த பாஷை தெரிஞ்சு இங்கே வந்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அந்த இந்தி பாஷை தெரிஞ்சால் அப்படி தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த பூமி இந்த சுருளி மலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு வேளப்பர் இந்த சுருளி மலை என்பது இயற்கை சூழ்நிலை வாழ்ந்தது எண்ணற்ற மூலிகைகளை கொண்டது என்றும் அந்த குகைகளிலே தபோதனர்களாகிய சித்தர்கள் இருந்து தவம் செய்து வருகின்றார்கள் வாழையடி வாழையாக சித்தர்கள் தங்கி இருக்கக்கூடிய குகை இந்த குகையிலே வழிபடக்கூடிய அடியவர்கள் அனைவர்களுமே அவர்களுடைய மன இறுக்கங்கள் நீங்குகின்றன நோய்கள் குணமாகிறார்கள் இயற்கை நோய்கள் அதாவது சர்க்கரை நோய் மற்றபடியாக ஆஸ்துமா இப்பேற்பட்ட நோய்கள் விடுகிறது குடல் பொன் தேமல் படை இவைகளெல்லாம் நீங்கி ஞாபக சக்தி உந்து சக்தியாக இருக்கின்றது இத்திருத்தலத்திலே அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்திலே உபேந்திரனாகிய நம்பிராஜன் பூலோகத்திலே வந்து திரு அவதாரம் செய்கிறார் அப்படி செய்கின்ற பொழுது ஆனந்த வள்ளியாகப்பட்டவள் தெய்யானையாகவும் சுந்தர வள்ளியே வள்ளி நாயகியாகவும் பிறக்கிறாள் அப்படி வள்ளி நாயகியாக மான்வயிற்றிலே பிறக்கின்ற பொழுது அந்த வள்ளி நாயகி திணைப்புனம் காத்தபொழுது வேளனாகவும் வேடனாகவும் விருத்தனாகவும் வந்து முருகபெருமா நாரதரின் சொற்படியாக வள்ளியை திருமணம் செய்த திருத்தலம் திருத்தனை அப்பொழுது மலை சார்ந்த பிரதேசங்கள் அனைத்தும் மலை அரசனாகிய நம்பிராஜனுக்கு சொந்தமானது அப்பொழுது நம்பிராஜன் தனது புத்திரியாகிய வள்ளியை திருமணம் செய்த இளம் பூரணன் முருகனுக்கு தானமாக கொடுத்த மலைகளிலே இந்த மலையும் ஒன்றாம் இப்படி தலபுராணம் கூறுகின்றது உலகம் அனைத்துக்கும் ஏகநாயகன் அவர் அவருக்கு இவர் நிலந்தரணுமா என்ன அப்படி தலபுராணம் கூறுகின்றது அதை நாம் நம்பத்தானே வேணும் கைகாட்டி பலகையை நம்பி நம்ம ஊருக்கு போகலையா முன்மின் தெரியாத ஒரு டிரைவரை நம்பி நம்ம ஏறி உக்காடுறோம் படியேன் திருச்செந்தூர் போயிருந்தேன் திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு வரணும் தனியார் பேர் வந்து குளிர்சாதன வசதியோடு இருக்குது அதில் படுக்கை வசதி பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏறி படுத்துட்டோம் எனக்கு ஒன்றுமே தெரியல வீடு மாதிரியே தூங்கிக்கிட்டு வர்றேன் காத்தால் அஞ்சரை மணி ஆச்சுன்னு சொன்னால் ஆறு மணி ஆச்சுன்னு சொன்னால் கோயம்பேடு வந்து இறங்குங்கிறார் அவர் நம்பி தான் கொண்டாந்து சேர்க்கிறார் அவர் நம்பி ஒன்னா சேர்ப்பார் தானே ஏறுறோம் இல்லாட்டினா தூக்கம் வருமா முன்பின் தெரியாத ஒரு டிரைவரை நம்பி நம்ம ஒரு அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்கிறோம் பிறவிகள் தோறும் எடுக்கக்கூடிய பிறவிகள் அனைத்துக்கும் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நமக்கு அருள் வழங்கக்கூடிய அந்த ஆண்டவனை நம்பணுமா வேண்டாமா நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நாம் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு இப்பிறவியிலே பாவ புண்ணியங்களே நுகர்கின்றோம் தெரியும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எத்தனை பெரிய மகான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை தந்த வல்லல் இதில் இரண்டு பேர் அனுபூதி அண்ணல் அருணகிரி நாதரும் பாம்பன் சுவாமிகளும் முருகர் பெருமானைத் தவிர மற்றவர்களை பாடாத அருளாளர்கள் வல்லல் பெருமான் எல்லாரையும் பாடுறார் விநாயகரை பாடுறார் வடிவுடைய அன்னையை பாடுறார் தியாகராஜரை பாடுறார் கந்தகோட்ட முருகனை பாடுறார் திருத்தணி முருகனை பாடுறார் இப்படி எல்லாத்தையும் பாடி ஐந்து திருமுறைகளை பாடுறார் ஆறாவது திருமுறை மத்தரம் சிவபெருமானை மத்தரம் பாடுறார் அப்பொழுது ஆறாம் திருமுறைத்தான் உயிர்வா சாமி சொல்கிறார் அஞ்சு திருமுறை எனக்கு இருந்த ஞானத்துக்கு ஒத்தவாறு பாடினேன் எத்தனை பணிவு நாமெல்லாம் என்ன எந்த மூளை அப்பேற்பட்ட அவரே அப்படி பாடுகின்ற பொழுது நாம் என்ன சொல்லலாம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளும் அருணகிரிநாத பெருமானும் தவிர மற்றவர்களை பாடவில்லை அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகளுக்கு இரண்டு மகன்களுமே குமரப்பிள்ளை முருகேச பிள்ளை ரெண்டு பேருமே அவர் முன்னாடியே போயிடுறாங்க அவருக்கு தம்பு செட்டு தெருவில் காலில் குதிரை வண்டி ஏறி கணுக்கால் எலும்பு சுக்கலாக நொறுங்குது ஏன் அவருக்கு அந்த நிலை அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் சஞ்சீத தொடர் போன பிறவியிலே செய்த வினை அதைத்தான் நான் நுகர்கிறமே தவிர இப்பிறவியை யோசிக்கவே கூடாது அதால் தான் சஞ்சீத தொடர் ஒரு குழந்தை அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது தான் விளையாண்ட கோலியாகப்பட்டது அனுஷிதமான சாக்கடையிலே உழுந்து விட்டார் அந்த குழந்தைக்கு தெரியுமா இது சாக்கடை இது அனுஷிதம் அம்மா இப்போ தான் நம்மளை குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் போட்டு நெத்தியிலே திருநீர் வச்சு பவுடரெல்லாம் அடித்து தலைவாரி விட்டுருக்காங்கன்னு குழந்தைக்கு தெரியுமா அந்த கோழியை எடுக்க ஆர்வத்திலே சாக்கடையில் உழுந்துருது பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறார் அந்த குழந்தைய அவர் தொட்டு தூக்கலை ஏன்னா அவர் குழந்தை இல்லையே உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்றார் அந்த அன்பர் அப்போ தான் குளிச்சு சுத்தமாக நெத்தியிலே திருநீர் வச்சு பேப்பர் பார்த்துட்ருக்கார் ஆச்சாரம்மா ஐயா உங்கள் குழந்தை சாக்கடையில் விழுந்துட்டான்னார் ஓடி போனார் அணுசுதத்தை பார்க்க தன் குழந்தையை பார்க்குறார் சாக்கடையில் விழுந்தார் குழந்தையை தூக்குனார் உடனே அவருக்கும் உடம்பெல்லாம் அழுக்குத்தான் அது பெருசாக நினைக்கல குழந்தைய தூக்கியாச்சே உடனே அம்மா வந்தாங்க குழந்தை அடிக்கலை இரண்டு வாலியிலே தண்ணி எடுத்து வைத்தார்கள் மீண்டும் ஒரு முறை குளிப்பாட்டினார்கள் மீண்டும் வேற வஸ்திரம் போட்டு மேலே திருநீர்லாம் வச்சு அவரும் குளிச்சுக்கினார் ஒரு குழந்தை அந்த ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் தன் குழந்தையை சலதாரையிலே விழுந்தது தூக்கி சுத்தம் பண்ணிட்டாங்க ரெண்டு வாலி தண்ணி அஞ்சு கண்டத்திலே இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு லட்சத்தி நூறு கோடி யோனி பேதங்களிலே தோன்றப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் அறியாமை என்ற சாக்கடையிலே தவிக்கின்றோம் அப்போ எல்லாம் சுத்தப்படுத்தமனா சர்வேஸ்வரன் தன் தலையிலே சப்த நதிகளே வைத்திருக்கின்றான் அதுதான் சகஸ் சகசர முக கங்கை போலே இங்கே சுருளி என்று சொல்லப்பட்ட ஒரு நீர் ஊற்று ஒரு மரத்திலே இருந்து பகவானின் பாதத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றதா அந்த நீரூற்றிலே வரக்கூடிய தண்ணியாலே ஒரு மரமே பாறை வடிவத்திலே காட்சி தருகிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த தண்ணீர் பட்டவுடனே அந்த இலைகள் அனைத்தும் பாறைகளாக காட்சி தருகின்றன அதிசயம் அங்கே இருக்கக்கூடிய பாசிகளிலே கால்வித்தால் வழுக்குவதில்லை இது ஒரு அதிசயம் அப்படி மலை அரசனாகப்பட்ட நம்பி ராஜன் தன் அருமந்த புத்திரி வள்ளி நாய்க்காக வழங்கப்பட்ட மலைகளிலே இதுவும் ஒன்று என்று தளவரிஷம் கூறுகின்றது தல வரலாறு கூறுகின்றது அடுத்து ராவணேஸ்வரனாகப்பட்டவன் தேவாதி தேவர்களை இடர்பாடு செய்து போரிடும் புருட்டி இங்கே வருகிறான் அப்பொழுது பகவானாகப்பட்ட மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த இராவணனாகப்பட்டவன் இந்த மலையிலேருந்து மீண்டும் இலங்கைக்கு போய்விடுகிறான் அதனால தான் இங்கே வைகுண்ட ஏகாதேசி விழா நடைபெறுகிறது அவருக்கும் இந்த குகை உண்டு அப்பேற்பட்ட சுருளி ஆண்டவர் உரையக்கூடிய மலை என்ற சுருளி மலை தேனி மாவட்டம் அதிசயமான நேரூற்று கோடையிலியும் பற்றாதது இங்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் தேகநலம் உடல் நலம் சர்வரோக நிவாரணி எப்பேற்பட்ட நோய்களும் தீர்கின்றது ஞாபக சக்தி கூடுகின்றது அந்த இயற்கை காட்சிகளை காண்கின்ற பொழுது மனதுக்கு நாம் சிம்லாவில் சிம்லாவில் இருக்கம்மா அல்லது ஊட்டியில் இருக்கோமா இந்த மாதிரி ஒரு அதிசயமான அருமையான ஒரு கண்ணுக்கு பசுமையான மலை இந்த மலையிலே சென்று அன்பர்கள் அந்த சுருளி ஆண்டவரை வணங்கி இன்னருளும் தன்னருளும் பெற்று எல்லா நலன்களும் வாழ எல்லாம் வல்ல சுருளி ஆண்டவரை பிரார்த்தித்து இந்த அளவிலே அடியேன் இந்த திருத்தலத்தை பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்